ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்த தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன், இதயம் மற்றும் ரத்தம், இந்த டாபிக் தான் நம்மளுக்கு ஐந்தினை டெஸ்ட் பேச்சில் ஃபோருக்குள்ளதே சயின்ஸ் டாபிக் கொடுத்துருந்தாங்க. நான் தேடின அளவில் எவ்வளோ படிக்க போகிறேன்னு நான் சொல்ல போகிறேன். வேறு யாரும் எங்கேயாவது கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு அதை கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்ம என்னால் படிக்கவும் முடியாது, டைமும் கிடையாது. அதனால் இந்த தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் 16th லெசன், 10th புக்கில் 16th லெசனில் இது அவ்வளோமே தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது அவ்வளோத்தையும் படிக்க போகிறேன். அதுக்கு பிறகு என்னென்னா, இதயம் ரத்தம்ங்கிறது கொடுத்துருந்து அது தேடி பார்த்தேன். ஓரளவு எல்லாத்துலேயும் ரொம்ப கம்மி கம்மியாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் போட்டு குழப்பிட்டடக்காண்டாம், சரி நம்ம இதில் இருக்கிறது மட்டும் படிப்போம், அதுக்கு பிறகு உள்ளதை பார்த்துக்கலாம். அப்புறம் டெஸ்ட்டு பத்து வரை எப்படினாலும் மொத்தமாக படிக்க சொல்ல நேரம் பார்க்கலாம்னு சொல்லி. இது லெசன் நம்பர் 14 தாவரங்களின் மற்றும் அந்த தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது, படிக்கவங்க அதையும் சேர்த்து படிச்சுட்டா ஒரு யூனிட் கவர் ஆயிரும். இதில் ரத்தம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. ரத்தத்துக்கு கீழே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே ரத்தம், அதுக்கு பிறகு இதயமும் இதிலேயே வந்திருந்து மனித இதயத்தின் அமைப்புன்னு சொல்லி பேசிக்காக ஓவரால் 10th மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கும். அதனால் நீங்கள் 10th படித்தா போதும், இதயம் ரத்தம் இந்த பாடத்துலேயே கவர் ஆகின மாதிரி இருக்குது. நான் படிக்கலை, படிச்சுட்டு சொல்கிறேன். ரத்த அழுத்தம்ங்கிற டாபிக் இருக்குது, இதுவும் என்ன சேர்த்து படித்தவங்க ரத்த வகைகள் அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக படிச்சுக்கிட்டா ஓகே தான். நின்று நீர்மண்டலம் அது உங்கள் இஷ்டம், இந்த யூனிட் ஃபுல்லாக படிக்கிறேன்லாம் படிச்சுக்கோங்க. அதில் ரெண்டு இதான் இருக்குது, இல்லைன்னா இதை மட்டும் பேசிக்காக படிச்சுக்கோங்க. நான் இதை வளர்த்து தான் படிக்க போகிறேன். வேறு 8th கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு அது எல்லாம் கிட்டத்தட்ட இதிலே கவர் ஆகின மாதிரி ஆயிடுவேன். அதனால் நான் அதை பெருசாக பார்க்கல. இது என்னென்னா இனப்பெருக்க ஹார்மோன் பங்கு, அந்த ஹார்மோன்கள் அது இனப்பெருக்கத்துலேயும் ஒன்றில் அந்த இது தான். அதை பற்றி இதில் ஒரு பேஜ் கொடுத்துருக்கு. இது மேக்ஸிமம் அதிலே கவர் ஆகுது, அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு எதில் பார்த்தோன்னா, இந்த வேறு ரொம்ப அந்த இது இதில் ரத்தம் இருக்குது. இது என்ன புக்குனா 9th 18th பாடத்தில் இருக்குது. இதில் ரத்தம்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதனால் இதையும் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. இதுவே மேக்ஸிமம் அதில் கவர் ஆகிரும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு சொல்கிறேன், நானும் படிக்கலை. நான் இப்போது தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் மட்டும்தான் நேற்றுக்கு ரீட் பண்ணேன். ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்து நோட்ஸ் எடுக்கலான்னு சொல்லி இப்படி போட்டு வச்சுருக்கேன். எடுத்தேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், எனக்கு வேறு படிக்கவும் டைம் பத்த மாட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னும் இந்த புக்கில் தான் நோட்ஸ் மாதிரி அதில் நான் எப்பவும் எடுப்பேன்ல அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்காங்க, ஆனால் தேவைப்படுவங்கனால நான் அதெல்லாம் எழுதியிருக்கேன். அதுக்கு பிறகு இதுலேயே ரத்தம்லாம் இருந்துச்சு. அடுத்தது இதையும் அதையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். படிச்சுட்டு நான் என்ன உங்களுக்கு ஒருக்கா சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நான் சும்மா எடுத்து பார்த்தேன், இருந்தாலும் நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுது. நம்ம 2-3 வாட்டி படிக்கணும்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுன்னு எடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஒரு 2 படிச்சுட்டே நோட்ஸ் எடுக்கிறது பெட்டர்னு தோணுது. ஒரு வாட்டி படித்தோன்னா ஒன்றுமே இதாகலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நான் கண்டுபிடிச்சது. நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது படத்தில் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 6th 7th நான் புக்கில் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, எப்படினாலும் 6th வந்து படிக்க நேரம் அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பெரிய கிளாஸில் உள்ளதை முடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை பார்க்கலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th புக்கை படிங்க, படித்து முடிச்சுட்டு வேறு புக்கை பாருங்கள். தேங்க்யூ.